நாம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கொரியன் வெப் சீரிஸோட கதை என்ன அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே முதல் எபிசோட அப்லோட் பண்ணியாச்சு. யாராவது பாக்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு இதுக்கு வாங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம முதல் ஹீரோ இருந்தா இல்லையா, அவனுடைய பேரு கான்வோ, ரெண்டாவது ஹீரோட பேரு ஊஜின். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பேர் வச்சே மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா அப்பதான் நமக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால இந்த இடத்துல கான்வோக்கு அதிகமா அடிபட்டு இருந்தது இல்லையா, சோ அதனால அவனை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவனுடைய முகம் இந்த இடத்துல ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. பர்டிகுலரா அவனோட முகத்துல ஒரு பெரிய வெட்டு போட்டாங்க இல்லையா, அது இன்னும் ஆறாத வடுவா அவனுக்கு இருக்கு. நம்ம கான்வோட அம்மா இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னோட பையனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி புழுங்கிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கான்வோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஓரளவுக்கு முடியுது. அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, ஆனா உன்னோட முகத்துல இருக்கக்கூடிய இந்த தழும்பு உன்னை ரொம்ப காயப்படுத்தும், சோ அதனால இது தேவையில்லை அப்படின்னா ஆபரேஷன் பண்ணி இதை நாங்க மறைய வைக்கிறோம், ஆனா அதுக்கு அதிகமான காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் எனக்கு இது இருந்தாலே பரவாயில்ல என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்வோ அங்க இருந்து வந்துடுறான். இப்பதான் ஊஜின் அங்க இருக்கக்கூடிய அவங்க அம்மா சைன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் படிச்சு பாக்குறான். அவங்க அம்மா வாங்கின காசுல இருந்து 10% வாரம் வாரம் அவங்க கட்டியே ஆகணும். அப்படி அவங்க கட்ட தவறிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே டபுளா உயர்ந்துரும். அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்படியே 20 மடங்குக்கு மேல அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருக்காங்க. பட் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப மைன்யூட்டா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது தெரியாம இந்த பக்கம் கான்வோட அம்மா அதுல சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல யாருடைய தப்பும் இல்ல, அவங்க பிளான் பண்ணி உன்னை ஏமாத்திருக்காங்க. வேணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஊஜின் சொல்ல, இல்ல மச்சா அது முடியாது, ஏன்னா போலீஸ் கிட்ட போனோம் அப்படின்னா என்னுடைய அம்மாவை கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கான்வோ இந்த இடத்துல கண் கலங்க, பரவாயில்ல மச்சா எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நான் இருக்கல பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் சப்போர்ட் இந்த இடத்துல கொடுக்குறான். உடனே இந்த பக்கம் கான்வோவும் சரி ஓகே, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்ல, ஊஜினுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இது வந்து ஊஜின் அடிக்கடி வரக்கூடிய கடை, அந்த கடையை நடத்துற பாட்டியே உனக்கு நல்லாவே தெரியும். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே உங்களுக்கு தேவையானது நல்லபடியா கவனிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஊஜினுக்கு அந்த பக்கம் கால் வருது, அவன் எடுத்துட்டு வெளியில போய் பேச ஆரம்பிக்கிறான். இவன் யார்கிட்ட பேச போறான் அப்படிங்கிற மாதிரி கான்வோ பின்னாடி வந்து பார்க்க, தனக்காக தான் யார்கிட்டயே இவன் பணத்தை கடனா கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கிளியரா புரியுது. தனக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க சாப்பிடுறாங்க. அப்பதான் அந்த பக்கம் ஊஜின் ஒருத்தங்கிட்ட காசு கடனா கேட்டான் இல்லையா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, வேணும் அப்படின்னா என்னுடைய இடத்துக்கு வா, நம்ம அங்க பேசலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா ஊஜினோட ஃப்ரெண்டு இருந்தா இல்லையா, அவன் இந்த மாதிரி காசை கடன் கொடுக்குறவன், சோ இந்த மாதிரி அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்குறவன், அவன் கிட்ட போயிட்டு காசு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மொத்த செட்டில்மெண்ட்டையும் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறான். ஆனா இதுக்கு பதிலாக நீங்க எனக்காக ஒரு வேலை பண்ணணும், எனக்காக நீங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஊஜினுக்கு இதுல விருப்பம் இல்லை. ஏற்கனவே இவன் கிட்ட ஊஜின் 1 வருஷம் வேலை செஞ்சிருப்பான், அதாவது லோன் ஷார்க்கா வேலை செஞ்சிருப்பான், அதாவது இந்த வட்டிக்கு கடன் கொடுக்குறான் இல்லையா, அவன் கொடுக்குற காசை ஊஜின் கலெக்ட் பண்ணி கொடுப்பான். அப்படி யாராவது கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அடிச்சு அந்த பணத்தை புடுங்கி கொடுக்கணும், அதுதான் அந்த வேலை. இந்த வேலையை தான் பிளட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்காக தான் இவனை ஆள் எடுக்கிறான். ஆனா ஊஜினுக்கு இந்த வேலைக்கு போறதுல விருப்பம் இல்லை, என்னால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி தயங்குறான். அது இந்த பக்கம் கான்வுக்கு புரிஞ்சிடுச்சு, பணத்துக்காக தன்னோட ஃப்ரெண்டை மாட்டி விடக்கூடாது, இந்த வேலையில அவன் ஒரு ஆள் அடிச்சான் அப்படின்னா அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கிரிமினலா தான் எல்லாரும் முன்னாடி நிற்பான், அது இருக்கக்கூடாது, அவன் நல்ல வழியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேர் இப்பதான் பழகி இருக்காங்க, ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே கன்சர்னா இருக்காங்க. தனக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் இன்னொருத்தனை மாட்டி விடக்கூடாது அப்படிங்கறதுல ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கடன் வாங்குறதுக்காக ஒருத்தனை துரத்திட்டு போனாங்க இல்லையா, அவன் ஏதோ இல்லீகலா பண்றான் அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இப்ப யாருக்கும் தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் இந்த இடத்துல பணத்தை வட்டிக்கு விடுற இன்னொரு ஆள் கிட்ட கடன் வாங்கி அந்த காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறான். இதை எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அது இவனுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஒன்னு சேர்ந்து வேற வேற இடத்துல கடன் வாங்கினது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்மைல் கேபிட்டலோட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான், அதாவது நம்ம வில்லனோட கம்பெனில மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் நம்ம ஹீரோவோட அம்மாவை ஏமாத்தி சைன் வாங்கி இருப்பான். அவன் கிட்ட இவன் கலெக்ட் பண்ண காசு எல்லாத்தையும் கொடுக்க, இது எல்லாத்தையும் அந்த பக்கமா உட்காந்து நம்ம ஹீரோயின் போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் லேசா தட்டுப்பட ஆரம்பிக்குது. கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிராண்ட் பா ஒருத்தனுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பாடி கார்டா ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. அவன் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேரை வரவழைச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க, அதுல 2 பேர் மாஸ்க் போடாம சும்மா அந்த இடத்துல பாவனை கட்டிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு ஒழுக்கம் பத்தாது, அதனால இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். இன்னொருத்தன் இவனுக்கு தேவையான மாதிரி எல்லாத்துலயும் ஃபிட் ஆயிருப்பான், பட் அவன் இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில இருந்து அங்க இருந்து விலைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அதனால இவனுக்கு ஒழுக்கம் பத்தாது, இவன் நம்ம கிட்ட இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவனையும் விரட்டி அனுப்பிச்சிருப்பான். கடைசி வரைக்கும் கரெக்டான ஆளே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இவனுக்கு ஒரு போன் வருது, அதை பண்றது வேற யாரும் இல்ல, அந்த பக்கம் ஊஜின். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊஜின் இவன் கிட்ட வேலை செஞ்சிருப்பான். இந்த கால் அட்டன் பண்ணும்போது இவனுக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஊஜின் அண்ட் கான்வு இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆளை பாக்கலாம் அப்படின்னு வராங்க.
அவன் இப்ப எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்றான். எனக்கு இந்த மாதிரி வயசான ஒருத்தரை நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட தான் வேலை செஞ்சேன், ரொம்ப நல்ல மனுஷன், காசு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வட்டியே வாங்காம காசை கொடுக்கக்கூடியவரு, அந்த மாதிரி ஆளுக்கு பாடி கார்டு ஒருத்தன் தேவை, அதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூஜ்யம் இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை விட என் ஃப்ரெண்டு நல்லவன், நாங்க ரெண்டு பேருமே வேணா போய் அவரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, சரி ஓகே ரெண்டு பேருமே போய் பாருங்க, ரெண்டு பேருமே மிலிட்டரியில இருந்திருக்கீங்க அதனால பிரச்சனை இல்ல, அவர் உங்களை எடுத்துக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண, இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து வெளியில வராங்க, ஏன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் கான்வுன்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிராண்ட் பாவை காமிக்கிறாங்க, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் அந்த ஆள் போன் பண்ணி சொல்லிடுறான். மீன்வெல் இந்த பக்கம் அந்த ஹீரோயின் உள்ள வர, அவ உள்ள வந்த உடனே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா, நேத்து இந்த மாதிரி நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, ஆக்சுவலா அவனை இப்ப நான் ஃபாலோ பண்ணி போனேன், ரோட்ல அகதிகளா இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இருந்து அவனுங்க ஐடிஸை புடிங்கிறானுங்க, அதுக்கப்புறம் அந்த ஐடிஸை வச்சு லோக்கல்ல பணத்தை வட்டிக்கு விடுறவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்மைல் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் 7 different இடத்துல அவனுங்க காசை வாங்கிட்டு, அதாவது பணத்தை வட்டிக்கு விடுற 7 பேர்கிட்ட இருந்து காசை வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு அவனுங்க ஸ்மைல் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ஆள் கிட்ட கொடுக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த கிராண்ட் பாக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருச்சு, எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இவரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்ற மாதிரி அவனுங்க இந்த மாதிரி வீடு இல்லாத அகதிகள் கிட்ட இருந்து அவங்களோட ஐடிஸை திருடி அது மூலியமா போலியான கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியை பணையமா வச்சு இந்த மாதிரி கடன் கொடுக்கறவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு வேற யார்கிட்டயே கொடுக்குறாங்க. பணம் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இதை கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க கிட்ட எவன் கடன் வாங்கினா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபேக்கா உருவாக்கப்பட்ட கம்பெனியை தேடி தான் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க, ஆனா கடைசியில் அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது. இந்த மாதிரி லோக்கல்ல கடன் கொடுக்கறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏமாறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு மிகப்பெரிய கிரைம் யாருக்குமே தெரியாம ரொம்ப சைலண்டா அந்த வில்லன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவரு சொல்றது மூலமா நமக்கு புரியுது. இதை நம்ம தடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் நம்ம தடுக்கவே தேவையில்ல, இதை அவங்களே பார்த்துக்கிட்டோம், இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நான் விலகி வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதாவது 2000 ஒரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, ஒருத்தர் இந்த மாதிரி தான் ஒரு போலியான ஐடியா உருவாக்கி அது மூலியமா பேங்க்ல நிறைய பணத்தை கடன் வாங்கினான், அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வெளிநாடு போய் மறைஞ்சிட்டான், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பணத்தை இழந்தவங்க பிளட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களை அனுப்பிச்சு அவனை கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள நம்ம போக தேவையில்ல, நம்ம நம்மளுடைய வேலையை மட்டும் கிளீனா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. ஹீரோயின் இதை பெருசா கண்டுக்கல, நான் இதை விசாரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்காக வேலை செய்யறதுக்கு நான் ரெண்டு பேரை ரெடி பண்ணிருக்கேன், உனக்கு பாடி கார்டு மாதிரி அவங்க இருப்பாங்க, நீ அவங்கள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கேட்கவே மாட்டா, என்னெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி திமுற அந்த இடத்த விட்டு போயிடுறா, ஆனா இவரும் கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லிடுறாரு. கட் பண்ண அந்த பக்கம் நம்ம வில்லங்கார அவன் பாட்டுக்கு ஜாலியா கால்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், எப்பயுமே அவனுக்கு தேவையான வேலையெல்லாம் அவன் தான் பார்ப்பான். அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நீங்க எதுக்காக அந்த பையனோட கண்ணத்தை கிழிச்சிங்க, அவனுடைய முகத்துல அவ்வளவு பெரிய மார்க் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வில்ல என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஆட்கள் முன்னாடி அவன் என்ன காரி துப்பி இருக்கான், சப்போஸ் நான் அவன் அப்படியே விட்டுட்டு வந்தான் அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன மதிப்பீங்களா, என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய பயம் எல்லாம் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவன் இந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாம நிக்க, இதுக்காக தானே நான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் கெத்தா டைலாக சொல்லிட்டு அடுத்த வழியை பார்க்க சொல்றான். கட் பண்ண அந்த பக்கம் அந்த கிராண்ட்பா இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட அந்த ரெண்டு பசங்களை பத்தின ஃபைல்ஸ் வந்து சேருது. ரெண்டு பசங்களும் ஓரளவுக்கு நல்லவங்க தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ரெண்டு பசங்களையும் தான் அடிக்கடி போகக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு வர வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. கட் பண்ண இந்த பக்கம் கானு அண்ட் ஊஜின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அந்த ஹோட்டல் நடத்துறான் இல்லையா அவனும் இந்த இடத்துல அந்த கிராண்ட் பாக்கு ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடியவன் தான். சோ அதை அவனை பார்க்கும்போதே தெரியுது, கானுவை மட்டும்தான் உள்ள விடுறாங்க, ஊஜின் அங்கேயே நிப்பாட்டுறாங்க. கானு உள்ள போறான், அந்த தாத்தாவை பாக்குறான், அவரும் வழக்கமா வந்த உடனே உட்காருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த தாத்தாக்கு கிளியரா புரியும் இவன் நல்லவன் அப்படிங்கிறது, இருந்தாலும் கொஞ்சம் கேஷுவலா பேச ஆரம்பிக்க இவன் பயப்படுறான், ஏன்னா கண்டிப்பா இந்த வேலை தனக்கு வேணும் அப்படிங்கறதுல இவன் தெளிவா இருக்கான், அதனால கொஞ்சம் பதட்டத்தோட இருக்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லப்பா ரொம்ப கேஷுவலா பேசு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இவன் பதறான், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, இருந்தாலும் நீ ரொம்ப நேர்மையா இருந்திருக்க, நீ பாக்ஸிங்ல எல்லாம் ஃபைட் பண்ணுவ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எதுக்காக இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, இவன் தன்னுடைய பிளாஷ்பேக் சொல்றான், சின்ன வயசுல என்னுடைய அப்பா வந்து பெருசா குடிக்கலாம் மாட்டாரு, ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு, அப்படி குடிக்கும்போது அவர் என்னுடைய அம்மாவை போட்டு ரொம்ப அடிப்பாரு, அவங்க கத்துறத என்னால பார்க்க முடியாது, அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பாக்ஸிங் கத்துக்க ஆரம்பிச்சேன், அதனாலதான் நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அந்த தாத்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட உன்னுடைய கதையும் என்னுடைய கதையும் ஒண்ணுதான், நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்தேன், அந்த மாதிரி டைம்ல தான் என்னுடைய அப்பாவை சில பேர் அடிச்சு போட்டுட்டாங்க, அப்ப என்னுடைய அப்பாவை காப்பாத்துறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னா பணம் இல்ல, அதனால என்னுடைய அப்பா சாகிறத கூடவே இருந்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன், அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு அதை நல்ல வழியில சம்பாதிச்சேன், என்னதான் நான் பணம் சம்பாதிச்சிருந்தாலும்
இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கறது நீ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஈக்குவல் தான். நம்ம எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே நியாயத்து பக்கம் நின்று இருக்கோம். அதனால நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க, அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. உடனே அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் என் கூட வந்திருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, சரிப்பா ஓகே அவனுக்கு வேலை தரேன், ஆனா இதுக்கு என்னுடைய பேத்தி ஒத்துக்கணும், ஏன்னா அவளுக்காக தான் உங்களை நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வந்துடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் கான்வோ அவனோட ஃப்ரெண்டோ கான்வோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. கான்வோட அம்மாவும் இவங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குறாங்க. கரெக்டா இந்த டைம்ல தான் யாரோ கதவு தட்ட சவுண்ட் கேக்குது. கான்வோ வெளியில போய் பாக்குறான், அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த தாத்தாவோட அசிஸ்டன்ட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான மொத்த பணமும் இதுல இருக்கு, வேணும் அப்படின்னு இது அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலா கான்வோ அந்த தாத்தாவை மீட் பண்ணா இல்லையா, அப்ப இவரோட குடும்பத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அதாவது இந்த மாதிரி சில பேர் பணம் கேட்டு தன்னோட கடையை உடைச்சிட்டு போனதையும் சொல்லியிருப்பான். அதனால அந்த தாத்தா இந்த இடத்துல காசை கொடுத்து விட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே இவன் கண் கலங்கிடுவான். உடனே உள்ள வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுக்க, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வில்லங்காரனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா வில்லங்காரன் ஒரு கம்பெனி கூட டீல் போட்டுருந்தா இல்லையா, அந்த கம்பெனியோட ஓனர் இப்ப வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வரவழைச்சிருப்பான். நம்ம வில்லங்காரனும் போவான். இப்பதான் அந்த வில்லங் கூடவே ஒரு பொண்ணு இருப்பா, இவனோட ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மீட்டிங் சாதாரணமா போகாது, நம்ம இந்த டீலிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட ஓனருக்கு கவர்மெண்ட்ல நிறைய பேர் தெரியும், அவனோட சொந்தக்காரங்களும் நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த டீலிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா முடி, ஒருவேளை அவன் நம்மளை தப்பா நினைச்சு நம்மளோட கம்பெனி மேல ரைடு அனுப்பிச்சிட்டான் அப்படின்னா நம்ம ஃபுல்லா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறான். அங்க இவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓனர் உள்ள வந்துட்டான், ஆனா அவன் கூட இன்னொரு ஆளும் இருக்கான், அவன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் எல்லாத்தையும் பார்த்து ஒழுங்கா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்காரன் லேசா ஒரு தயக்கத்தோட தான் உள்ள போறான். உள்ள போன உடனே அந்த கம்பெனியோட ஓனர், வாங்க சார் நீங்க வந்ததுல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தன்னோட கசினை இன்ட்ரடியூஸ் பண்றான். எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா பேசணும், முதல்ல குடிக்கலாம், நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லங்காரன் முதல்ல குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்றான், இருந்தாலும் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கம்பெனிக்காரன் இவங்களை குடிக்க வச்சதும் ஒரு பிளானோட தான், ஏன்னா ஃபுல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாரும் உண்மையை தான் பேசுவாங்க, அப்படி இவனோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கம்பெனிக்காரன் இந்த வேலையை பண்ணிருக்கான். அவனும் ஒரு பக்கா கேடி அப்படிங்கிறது இப்ப தெரியுது. இவங்க எல்லாருமே வயிறு முட்டை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தா இருந்தா இல்லையா, அவன் மட்டும் குடிக்கல, ஏன்னா அவன் குடிக்க மாட்டானா அப்படின்னு இவங்க சொல்லி சமாளிச்சிடறாங்க. மத்த எல்லாருமே இந்த இடத்துல ஃபுல்லா குடிச்சு ஒரு ரெண்டு மூணு பாட்டில காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா நீ எனக்கு பணம் தர அப்படின்னு சொன்னேன், ஆனா உன்னோட கம்பெனியை பத்தி நான் விசாரிச்சேன், உன்கிட்ட மொத்தமாவே 50 பில்லியனுக்கு மேல இல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படி எனக்கு போதுமான பணத்தை கொடுப்ப, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீ எப்படி சம்பாதிச்ச அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி லேசா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, வில்லங்காரன் ஃபுல்லா குடிச்சிருந்தாலும் கரெக்டா தெளிவா பேசுறான், உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான டைம்ல வந்து சேரும், அதை பத்தி நீங்க கவலைப்படுத்தாவில்ல, அது மட்டும் இல்லாம நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சம்பாதிச்சிருக்கேன், அதை பத்தியும் நீங்க பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பேச, அந்த சிஇஓ என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க அப்பா இதுக்கு முன்னாடி கஷ்டப்படும் போது எங்க அப்பாக்கு தேவையான பணத்தை ஒருத்தன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், ஆனா அப்பா அவனுக்கு 40 வயசு அப்படிங்கிற மாதிரி என்னோட அம்மா கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க. அப்பா அவனுக்கு 40 வயசு அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு 60 வயசு கிட்ட இருக்கணும், ஆனா உங்களை பார்த்தா அப்படி எனக்கு தெரியலையே, உங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியரா புரியுது, என்னோட அம்மா கிட்ட கூட நான் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, உண்மையாவே உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லனை இந்த இடத்துல அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இதுக்கு மேல என்னோட ஃபேமிலி விஷயத்திலயும் என்னோட கம்பெனி விஷயத்திலயும் நீ தலையிட்ட அப்படின்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அங்கிருந்து அனுப்பிச்சிடறான். நம்ம சிஇஓ கூட போலீஸ்காரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதனால வில்லனால இந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியல, சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். குடிச்ச எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த கம்பெனியோட சிஇஓவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணு, அவனை பத்தின தகவல் எது கிடைச்சாலும் அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்து, ரொம்ப பெருசா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விடுறாரு. அவனு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம வில்லன் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சா அந்த கம்பெனியோட சிஇஓ இவனை விட கிளவரா இருக்கான், ஊத்தி கொடுத்து எல்லா உண்மையும் கறந்தது மட்டும் இல்லாம அந்த வில்லனே இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருந்தாங்க இல்லையா ரெண்டு பேரு, கான்வோ அண்ட் ஊஜின், இவங்க ரெண்டு பேருமே அந்த தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்திருக்காங்க அவருடைய கடைக்கு. ஆனா இப்பதான் அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேலரி எல்லாம் கொடுக்குறேன், ஆனா இதுக்கு என்னுடைய பேத்தி ஒத்துக்கணும், அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா, அவளை ஒத்துக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, கான்வோ பயந்துடுறான், ஐயோ அவங்க எப்படி ஒத்துப்பாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்து அங்க வெயிட் பண்றான். அந்த தாத்தாவும் அங்க இருந்து போயிடுறாரு. அப்படி இவங்க வெயிட் பண்ணும்பொழுதுதான் அங்க நிறைய புக்ஸ் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க, தவறுதெல்லாம் ஒரு புக்ல கை வைக்க அது கீழே விழுந்துருது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஆக்சுவலா ஒரு ஒரு புக்குள்ளயும் நிறைய பணத்தை அடிக்க வச்சிருக்காங்க. இந்த இடம் முழுக்க பணம் தான் அப்படிங்கறது
அப்படிங்கிறது இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க அப்படிங்கறதுனால அந்த பணத்தை பத்தி எல்லாம் இவங்க பெருசா கவலைப்படல. தேவையான காசு கிடைச்சிருச்சு, வேலையும் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா உட்காந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்தா அந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறது கான்வுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒருத்தனை துரத்தும் போது நான் இவளை தடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பழைய பிளாஷ்பேக்கை இவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, சரி அதை பத்தி கவலைப்படாத அவ வரட்டும் நாம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ண ஹீரோயின் உள்ள வராங்க. இவங்களை பார்த்த உடனே என்னோட தாத்தா தான் அறிவு இல்லாம சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேச கான்வு கொஞ்சம் பொறுமையா பேசுறான். ஆனா ஊஜின் எதுக்காக இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறீங்க, எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலா கேக்குறான். உடனே அவனை வெளியில அனுப்பிச்சிடறாங்க. ஆனா கான்வு என்ன சொல்றான் அப்படின்னா, தன்னுடைய நிலைமை எடுத்து இந்த இடத்துல கிளியரா சொல்றான். அப்படியே முட்டி போட்டு கண் கலங்க எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னோட முகத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய தழும்பு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாத்தினா சில வட்டிக்கு வர ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த மாதிரி தான் ஸ்மைல் கேபிட்டல் எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு லேசா புரிய ஆரம்பிக்குது. நடந்த எல்லா விவரத்தையும் ஹீரோ கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க கேட்க இவனை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால வேலைக்கு ஓகே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க துரத்திட்டு போன ஒரு ஆள் ஸ்மைல் கேபிட்டல் இருக்க ஒருத்தன் கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆளோட போட்டோவை இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த போட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இவனை பாத்திருக்கே அப்படின்னு கேட்க, ஆமா நான் இவனை பாத்திருக்கேன், இவன் தான் என்னுடைய அம்மா கிட்ட சைனை வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. அவங்க கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் நம்ம ஹீரோங்க ரெண்டு பேத்துக்கிட்டே சொல்ல, இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவனுங்க எங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இப்ப ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் ராத்திரில ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தனை துரத்தி போனாங்க இல்லையா, அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாங்க. அவன் இன்னொரு நாலஞ்சு பேர் கூட சேர்ந்துகிட்டு ஒரு இடத்துல பிச்சைக்காரங்க மாதிரியே மேக்கப் போட்டுப்பான். இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கார்ல ஏறி எங்கேயோ போறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயினும் அந்த ரெண்டு பசங்களும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி வேஷம் போட்டு தெருவில் இருக்கவங்களோட ஐடி கார்டை எடுத்து இவங்க இந்த மாதிரி காசை வாங்கி எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஓர அந்த கார் நிக்குது. அதாவது முன்னாடி போன அந்த கார் நிக்குது, அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி ஒரு சபைக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேர்த்த இறக்கி விட்டுறாங்க. பின்னாடியே போங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுங்க, ஆனா உள்ள இறங்கி எதையும் சொதப்பிடாதீங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருப்பாங்க. கட் பண்ண அந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி பின்னாடியே போறாங்க. முன்னாடி போனாங்களே ஒரு நாலஞ்சு பேர், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தெருவில் இந்த மாதிரி ஓரமா படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாம நாங்களும் உங்களை மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம், ஆனா கவர்மெண்ட்ல இருந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. நம்மளோட ஐடி கார்டு மட்டும் கொடுத்தா போதும், அவங்க நமக்கு தேவையான காசை கொடுப்பாங்க, வார வாரம் நமக்கு தேவையான ஃபுட்டும் கொடுப்பாங்க, நீங்க உங்களோட ஐடி கார்டு இருந்தா மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா கடுப்பாயிடுறாரு. கீழே படுத்திருந்தாரு இல்லையா, அவரு செம கடுப்பாயிடுறாரு. டே நீங்க முன்னாடி வந்து என்னோட ஐடி கார்டை வாங்கிட்டு போயிட்டீங்க, இப்ப அது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, முதல்ல அதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி இவனுங்களை மிரட்ட ஆரம்பிக்க அவனுங்களுக்கே ஷாக் ஆயிடுது. ஆஹா இந்த ஆள் தலையில ஏற்கனவே தேங்காய் உடச்சோம், திரும்ப வந்ததுனால மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை போட்டு பொழந்து கட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா நம்ம கான்வுவால இந்த இடத்துல பொறுத்துக்க முடியல, அந்த தாத்தாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. சோ இது எப்படி நம்மளால பொறுத்துக்க முடியும், அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி போலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேணாம் அப்படின்னு போன்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கட் பண்ணி இதோட நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகும், ஹீரோ உள்ள இறங்கினானா, அந்த ஆட்களை சமாளிச்சானா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க் யூ கைஸ்.